ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தம்ப்லைன் பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது 4 டிப்ஸ் டு பர்ஃபெக்ட் மேன் இன் த சொசைட்டி. அதாவது அவ்வளோ பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அதாவது இந்த நீங்கள் 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் இதுவரையில் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெஸ்ஸிங். ஏன் ஃபஸ்ட்டு டிப் பார்த்து ஃபஸ்ட்டு டிப் வந்து ட்ரெஸ்ஸிங்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு, உங்களோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங், உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். உங்களோட ட்ரெஸ் கோடுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரெஸ் பண்ணணும். அதெல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸை சூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்புல கலர் டோன், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்புல ட்ரெஸ் கலர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். தென் அப்புறம் சேண்ட் டிப், அதாவது ஹேர் ஸ்டைல். ஏன் சேண்ட் டிப் ஹேர் ஸ்டைல் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஸ்டைல் தான் உங்களோட ஃபேஸில் எந்த மாதிரி ரியாக்ஷன் வருதுங்கிற ஒரு அவுட்லுக்கை வந்து கண்டிப்பாக காட்டும். நீங்கள் ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்ணி ஹேர் கட் பண்ணுறது வந்து உங்களோட ஃபேஸுக்கு செட் ஆகுதாங்கிறத பார்க்காம, உங்களோட நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபேஸு உங்களோட கேரக்டருக்கு செட் ஆகுதா, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பார்த்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும். நீங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு ஹேர் ஸ்டைல் கட் பண்ணும்போது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அந்த மாதிரி இங்கே காட்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும், இல்லை நான் ரொம்ப ஜாலியான பர்சன் நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் அப்படிங்கிறது காட்டிக்கிறதுக்காகவும் நீங்கள் ரொம்ப ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது. போலீஸ்கார மாதிரி நான் போலீஸ் ஸ்டைலில் வெட்டுறேன்னு ரொம்ப ஃபுல்லாக வெட்டவும் கூடாது. அதாவது ஒரு நார்மல் பர்சன், கூலான பர்சன் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ராஜாராணி மூவியில் ஆர்யா வச்சுருப்பாங்களே ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் போகும்போது, இப்போ ஆஃபீஸ் போகும்போது காலேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலான பர்சன்ஸ் எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரோ அதே மாதிரியே தான் வச்சுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல குட் லுக்கிங் தான் அவருக்கு அந்த ஹேர் ஸ்டைலில் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்டைலை சூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் கட் பண்ணணும். ஏன்னா ரெண்டாவது டிப்பு ஹேர் ஸ்டைலில் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு குட் லுக்கிங்கை தரும். அதனால தான் அப்புறம் நெக்ஸ்ட் டிப், அதாவது தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன். அதனால் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முகபாவனை. அதாவது எதுக்கு நான் அந்த டிப் எதுக்குன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு சோகமான இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல சேடாக இருப்பீங்க, ஒரு ஹாப்பியான இடத்துல ஒரு மூவி பார்க்கும்போது ஒரு டைம், அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஏதாப்பில் உங்களோட முகபாவனை, அதாவது ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றும் போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரியாக்ஷனை மாற்றி வச்சுக்கணும். ஆனால் எப்போவுமே ஃபேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை ரொம்ப வந்து சேடாக இருக்க மாதிரியோ வச்சுக்கூடாது. அதாவது எப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் சுப்ரமணியம் மூவியில் பிரகாஷ்ராஜ் எப்போயுமே அவரோட சண்டை எப்போயுமே உருன்னு ஒரு மாதிரி, அதே மாதிரி அவருக்கு சன் ஜெயமரவி சார் வந்து பிரகாஷ்ராஜ் அந்த படத்தில் பார்த்தாவே ஃபுல்லாக ஒரே மாதிரி உருன்னு இருக்க மாதிரி தான் அந்த அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கூடாது. எப்படின்னா எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கணும். அதாவது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாத ப்ராப்ளம்ஸை ஏதாச்சும் கொடுத்தாலும் கூடவே அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஐயோ கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றப்பல உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒழுங்கான ஒரு பாடி லாங்குவேஜையோ நீங்கள் பேசுகிற விதத்துலேயே நீங்கள் ஒழுங்கான ஒரு மெசேஜை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தாலும் சரி, கன்வே பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது கரெக்டான டைம்லேயும் கரெக்டாகவும் பப்ளிஷ் ஆகும் நீங்கள் சொல்கிற மெசேஜ். அப்படி தான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ரொம்ப கோபமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு ஹாப்பியான மெசேஜை விடுன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றி வச்சுக்கணும். நீங்கள் ஸ்மைல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வே ஃபார் அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரியாத ப்ராப்ளத்தை கூட நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே சரி இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே ப்ராப்ளத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் அந்த தேர்ட்டு பார்த்தீங்கன்னா முகபாவனை, அதாவது ஃபேஸ் ரியாக்ஷன். இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஓரளவு எல்லா ப்ராப்ளத்தையும் புரிஞ்சுக்கவும் முடியும் உங்களால். லாஸ்ட் டிப் அதாவது பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் வே. அதாவது நீங்கள் எந்த இடத்துலையுமே எப்படி போய் அடுத்தவங்களை அப்ரோச் பண்ணுறீங்க, இதுக்காச்சும் ப்ராப்ளத்தை போய் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறது, ஒரு சொல்யூஷன் கேட்குறது, ஒரு ஐடியா கேட்குறது, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதாவது அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அடுத்தவங்கள்ட்ட, அது எந்த மாதிரி நீங்கள் டைமில் உங்களோட ஐடியாவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி அவங்கள என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு அதை அந்த டைமில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அதுதான் அந்த ஃபோர்த் டிப். அதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துலேயும் சகஜமாக பழகணும்,
நீங்கள் எல்லாத்துட்டையும் உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட யாராச்சும் புதுசாக வந்து உங்கள்கிட்ட அறிமுகம் வராங்களோ அல்லது இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக பேசணும். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட தைரியமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கான தகுதியை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பழகும் போது அவங்க ஜஸ்ட்டு ஹாய் சொல்கிறாங்களா, நீங்களும் ஹாய் சொல்லணும். அவங்க தெரியாதவங்களாக இருந்தாலுமே அவங்க உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் பேசணும். யாராக இருந்தாலுமே நீங்கள் உடனே நர்வஸ் ஆகி உடனே ஐயோ உங்களை நான் பேசுனதில்லை, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படின்னு நீங்கள் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு தப்பான தாட்டை தான் கொடுக்கும். நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே பப்ளிக் பிளேஸ்லையும் சரி ஒரு வீட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அளவாக அதாவது லிமிட்டாக உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட உங்களை வந்து பேசுகிறாங்களா, நீங்கள் வந்து உங்களை லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு சில விதம் தான் உங்களை வந்து நான் இந்த ஃபோர்த் பாயிண்ட் அதாவது இந்த அப்ரோச்சிங் வே அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் எல்லாத்துகிட்டையும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. அந்த ஃபோர்த் பாயிண்ட் அப்ரோச்சிங் வே ஃபார் அதர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ பார்த்துக்கு தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு தெளிவான உங்களுக்கு வியூ கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, பாய்.